வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பா. நீங்கள் பார்க்குறது ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அஜய். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போதைக்கு நடந்து முடிஞ்ச நம்மளோட ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறது ரெஸ்லிங் தமிழ் சேனல். நண்பா, முதல்ல ஸ்டோவை கிக் ஆஃப் பண்ணவேன். நம்மளோட லாஸ்ட் வீக் நடந்த யூசஸோட செக்மெண்ட்ஸ் நம்ம பாலியமன் கூட நடந்தது பற்றி தான் பேசிட்டே இருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்மளோட ரோமன் ரைன்ஸ் அவரோட காலில் இறங்கி வரும், யார் கூட பார்த்தா நம்ம பாலியமன் அண்ட் சோலோ சிக்காவாக கூட வருவார். ஸோ அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, நம்பர் ஒன் கண்டெண்டர் ஃபார் வேர்ல்டு டேக் டீம் டேக் டைட்டில்ஸ்க்காக நடக்குது. இதில் யாராவது கலந்துக்கிறாங்க பார்த்தா நம்ம பிராலிங் புட் ஷீட் ப்ராஃபிட்ஸ், நம்மளோட ஹிட்ரோ டீமு, நம்ம பிரிட்டி பியூட்டி அந்த மாதிரி டீம் கலந்துக்கிறாங்க. இது ஸ்டார்ட்டாக ஃபஸ்ட்டு யார் ஆர்டர் பண்ணுறது, நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸும் நம்ம பிராலிங் புட்ஸும் மோதுறாங்க. அதில் நம்ம பிராலிங் புட்ஸ் வின் பண்ணி அதுக்கப்புறம் ஓசி கூட மோதுறாங்க. அதில் நம்ம பிராலிங் புட்ஸ் தான் கடைசி வரைக்கும் வின் பண்ணிகிட்டே இருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்மளோட பிராலிங் புட்ஸ் வர்சஸ் த பிரிட்டி டெட்லி டீம் இருக்கும். இதில் அவங்க நம்மளோட பிராலிங் புட்ஸை அவங்க நம்மளை சீட் பண்ணி வின் பண்ணி நம்ம அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் த சாமிசன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் த பிரிட்டி டெட்லி ஃபார் த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் வேர்ல்டு டேக் டீம் டைட்டில்ஸ்க்கான ஒரு மேட்ச் நடக்கும் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரிம்மா, அடுத்து என்னென்னு பார்த்தா நம்மளோட பேக் ஸ்டேஜ் தான் காமிக்கிறாங்க. நம்மளோட ரோமன் ரைன்ஸ் பாலியமன் கிட்டே பேசிகிட்டே இருக்காரு. அது என்ன சொல்கிற மாதிரி வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் நடக்குது. அது என்ன மேட்ச்னு பார்த்தா நம்ம யூஎஸ்கே வர்சஸ் ஜெலினா வேகஸ். ரெண்டு பேருமே நம்மளோட மணிந்த பேங்க் கண்டெண்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஒரு ஆவரேஜான மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் அடிக்கடி நம்ம பெய்லியோட இன்டர்ஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறான்னு பார்த்தா நம்மளோட ஜெலினா வேகஸ் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கு அப்புறம் முடிஞ்சிட்டு போகிறோம். நம்மளோட பெய்லிக்கும் நம்மளோட யூஎஸ்கேக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. மேபி இவங்க ஃபியூச்சரில் ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சுலாம் சொல்லிட்டு புதிக்கு ஒரு தோணிகிட்டே இருக்குது நண்பா. அது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ நண்பா, நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்மளோட மேட்ச் நம்மளோட பேரன் கார்பன் வந்து நம்மளோட கேமரன் கிரிம்ஸை வந்து பேக் ஸ்டேஜில் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ண உடனே இவங்களுக்கான ஒரு நெக்ஸ்ட் வீக் மேட்ச் நடக்குது. பேரன் கார்பன் வர்சஸ் கேமரன் கிரைம்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. சரி நண்பா, அதுக்கப்புறம் என்ன செக்மெண்ட் நடக்குது பார்த்தா நம்ம கிரேசன் செக்மெண்ட் தான் நடக்குது. யாரை வெல்கம் பண்ணுறது பார்த்தா சார்லட் ஃப்ளேயரை வெல்கம் பண்ணுறது. நம்ம குயின் சார்லட் ஃப்ளேயர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, நான் வந்து டபிள்யூல வின் பண்ணாத ஒரு சாம்பியன்ஷிப்பே இல்லை, அந்த புது சாம்பியன்ஷிப் அதுக்கு வின் பண்ணவே இல்லை. ஸோ நான் அதையும் வின் பண்ணி நான் என்னோடய ரெக்கார்டில் சேர்த்துக்கிற சொல்லிட்டே இருக்கேன். நடுவில் இன்டர்ஃபியர் ஆகும் யாருன்னு பார்த்தா நம்ம பியங்கா பல்லாயர். நான் வந்து சாம்பியன்ஷிப் லாஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கான ஒரு ரீமேட்சே கிடைக்கல, நீ யாரையும் வந்து கொடுக்க போகிற சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருக்காங்க. நான் தான் என் சாம்பியன்ஷிப் ஆகும்போது சொல்லிட்டு நம்ம பியங்கா பல்லாயர் பேசும்போது நீ இப்போ தான் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்மளோட சார்லட் ஃப்ளேயர் பேசுகிறாங்க. ஸோ அதோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சிட்டு போது, சரி அதுக்கப்புறம் நம்மளோட பேக் ஸ்டேஜில் நம்மளோட ஜெய் யூசோவை காமிக்கிறாங்க. நம்ம பார்லிமெண்ட் கிட்டே பேசிகிட்டே இருக்காங்க, நீ எங்கே போகிற ஜெய், நம்ம கூடவே வந்துரு, உன்னை சோ இன்னும் நம்மளோட ட்ரைபல் ஷிப் கூப்பிட்டு வர சொல்கிறார். அதுக்கு ஜெய் எதுவுமே வாய திறந்து பேசவில்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் யாராக இருக்குது பார்த்தா நம்மளோட ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் கெரியன் கிராஸ்க்கான ஒரு ஏஜே ஸ்டைல் அண்டு நம்ம ஷார்ட்ஸி வர்சஸ் கெரியன் கிராஸ் அண்டு ஸ்கார்லெட்க்கான ஒரு மிக்ஸ்டு இன்டர்டெஞ்சன் மேட்ச் நடக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேட்ச் பார்க்குறோம். ஸோ இந்த மேட்ச் ஒரு ஆவரேஜான ஒரு மேட்ச் பார்த்து நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்டே இருந்தாங்க. சரி, இந்த மேட்சோட வின்னர் யாருன்னு பார்த்தா கடைசி நம்மளோட கேரன்ஸ் கிராஸ் அண்ட் ஸ்கார்லெட் தான். நம்மளோட ஏஜே ஸ்டைல்ஸ் இவங்களை வந்து சீட் பண்ணி அவங்க வின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாக் மிஸ்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபியூட் கண்டினியூ ஆகும். ஒருவேளை மணி இந்த மேங்கில் நம்மளோட ஏஜே ஸ்டைல் அண்ட் வர்சஸ் கேரியன் கிராஸ்க்கான ஒரு மேட்ச் இருக்கும் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன், நீங்கள் எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா நம்மளோட ரெமஸ்டோரி என்ட்ரி ஆகி நம்மளோட ரெமஸ்டோரி என்ட்ரி அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் தன்னோட டீம் மெம்பரான எல்டபிள்யூவில் இருக்க சாண்டோ எஸ்கோபார் அவரை பற்றி பேசிட்டே இருக்க. சாண்டோ எஸ்கோபார் இப்போதைக்கு இந்த நடக்க போகிற எம்ஐடிபி மணி இந்த பேங்க் 2023 கலந்துக்கிறாங்க. கண்டிப்பாக வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சாண்டோ எஸ்கோபார் வின் பண்ணி நான் வந்து ஈவலா ராஸ் அதான் நம்மளோட எடி கரேரோ அவருக்காகனா ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட எலைனைட் உள்ளே வராரு. எலைனைட் அவங்க அட்டாக் பண்ணும்போது எலைனைட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணி அவங்களுக்கு ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த எலைனைட் வர்சஸ் சாண்டோ எஸ்கோபார்னு ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் யார் நல்லாவே போயிட்டே இருக்குது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறா பார்த்தா அது நம்மளோட சாண்டோ எஸ்கோபார் தான் வின் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சிருக்கு டபிள்யூ எலைனைட்க்கு ஒரு புஷ் கொடுக்குறது ஏதாவது ஒரு மேட்ச்சில் வின் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஒரு மேட்ச்சும் லாஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஸோ இந்த மேட்ச்க்கு அப்புறம் நம்ம எலைனைட்டை வந்து நம்மளோட சாண்டோ எஸ்கோபார் அஸ்கா அட்டாக் பண்ணுற நம்மளோட ரமச்சரோ சேவ் பண்ணுறது. ஸோ கடைசியாக என்ன மேட்ச் செக்மெண்ட் நடக்குது பார்த்தா நம்மளோட வெயிட் பண்ணி இருந்த நம்மளோட பிளட் அண்ட் செக்மெண்ட் தான் நடக்குது. நம்மளோட பிளட் அண்ட் செக்மெண்ட் நடக்கும்போது நம்மளோட ஜிம் அண்ட் ஜே யூஸை வந்து நம்மளோட ரோமன் ரைன்ஸ் அட்டாக் பண்ணதை பற்றி நம்ம இப்போதைக்கு ஒரு பேசியது தமிழ் சொல்லிட்டு வீடியோவை பார்க்கலாம். இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில் எது பெஸ்ட்னு பார்த்தா நம்ம ஜிம் அண்ட் ஜூஸை சேர்ந்து நம்மளோட ரோமன் ரைன்ஸ் ஒரு சூப்பர் கிக் விட்டு பிளட் லைன் இருமே அவ்வளோதான் நான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னது தான். இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. ஓகே நண்பா, பாய்.